சீனா மற்றும் ஹாங்காங்கில் இருந்து தமிழ்நாட்டிற்கு வரும் பயணிகளுக்கு கட்டாய பரிசோதனை. வழிகாட்டு நெறிமுறைகளை வெளியிட கோரி ஒன்றிய அரசுக்கு தமிழ்நாடு அரசு கடிதம். பொது இடங்களில் முகக்கவசம் அணிதல் உள்ளிட்ட கொரோனா தடுப்பு நடவடிக்கைகளை தீவிரப்படுத்த வேண்டும். அனைத்து மாநில அரசுகளுக்கும் ஒன்றிய சுகாதாரத்துறை அறிவுறுத்தல். எந்த ஒரு மொழியையும் திணிக்க முயற்சித்தால் அதனை தடுப்பதே நம்மொழி கொள்கை. தமிழிசை சங்கத்தின் 80வது ஆண்டு விழாவில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பேச்சு. தனிக்கட்சி தொடங்க தைரியம் உள்ளதா என எடப்பாடி பழனிசாமிக்கு ஓ பன்னீர்செல்வம் சவால். எம்ஜிஆரை நேரில் சந்தித்து பழனிசாமி பேசியதுண்டா என்றும் கேள்வி. ராகுல் காந்தியின் இந்திய ஒற்றுமை நடைப்பயணத்திற்கு கட்டுப்பாடு விதிக்கும் ஒன்றிய அரசுக்கு எதிர்க்கட்சிகள் கண்டனம். பாஜக பேரணிக்கு மட்டும் அனுமதி அளிப்பது எப்படி என பீகார் முதலமைச்சர் நிதிஷ்குமார் கேள்வி. கிறிஸ்துமஸ் பண்டிகையால் நாமக்கல்லில் இருந்து வெளிநாடுகளுக்கான முட்டை ஏற்றுமதி அதிகரிப்பு. நுகர்வு அதிகரிப்பால் 10 நாட்களுக்கு பின்னர் முட்டையின் பண்ணை கொள்முதல் விலை 10 காசுகள் உயர்வு. பொங்கல் பண்டிகைக்காக நெல்லையில் மண் பானைகள் அடுப்புகள் தயாரிக்கும் பணிகள் தீவிரம். அலங்காநல்லூரில் விளை நிலங்களிலேயே வெல்லம் தயாரிக்கும் பணிகளும் மும்முரம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.